The stator loss of a three-phase induction motor is 2 kW when the power input is 90 kW. What will be the rotor copper loss and mechanical power developed if the motor is running at a slip at a 4% slip? இப்போ கொடுத்துருக்கிறது ஸ்டேட்டர் லாஸ் கொடுத்துருக்காங்க, பவர் இன்புட் கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்கிறது ரோட்டர் காப்பர் லாஸ், மெக்கானிக்கல் பவர் டெவலப்டு, ஸ்லிப்பும் கொடுத்துருக்காங்க 4%. இப்போ ரோட்டர் இன்புட் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ரோட்டர் இன்புட் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, பவர் இன்புட்லேருந்து ஸ்டேட்டர் லாஸை மைனஸ் பண்ண நமக்கு ரோட்டரோட இன்புட் கிடச்சிரும். பவர் இன்புட்ன்றது ஸ்டேட்டருக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் தான். இந்த இன்புட்லேருந்து ஸ்டேட்டர் லாஸை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும் பொழுது மீதி இருக்கக்கூடிய பவர் தான் ரோட்டாருக்கு இன்புட்டாக போகும். அப்போ ரோட்டார் இன்புட் இஸ் ஈக்குவல் டு 90 - 2, தட் இஸ் ஈக்குவல் டு 88 kW அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்து இந்த ஃபார்மேட்டை, இந்த ஃபார்முலாவை வந்து கரெக்டாக படிச்சிடணும். ரோட்டார் இன்புட் இஸ் டு ரோட்டார் காப்பர் லாஸ் இஸ் டு மெக்கானிக்கல் பவர் டெவலப்டு, தட் இஸ் ஈக்குவல் டு 1:S:1-S. இப்போ இந்த ஃபார்முலாவில் இருந்து தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அடுத்து கேட்டிருக்க கொஸ்டின் ரோட்டார் காப்பர் லாஸும் இதிலிருந்து தான் கண்டுபிடிக்க போகிறோம், மெக்கானிக்கல் பவர் டெவலப்டும் இதிலிருந்து தான் கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரோட்டார் காப்பர் லாஸ் கண்டுபிடிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ரேஷியோவை எடுத்துக்கிறோம். அதாவது ரோட்டார் இன்புட் இஸ் டு ரோட்டார் காப்பர் லாஸ், இந்த ரேஷியோவை எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 1:S. இதிலிருந்து இப்போ ரோட்டார் காப்பர் லாஸ் எப்படி கொண்டு வரோன்னா, தட் இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு ரோட்டார் இன்புட் அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ எஸ்ஸோட வேல்யூ 0.04, ரோட்டார் இன்புட்டு 88 kW கண்டுபிடிச்சிருக்கோம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 3.52 kW அப்படின்னு கிடைக்குது ரோட்டார் காப்பர் லாஸ். சரி, இப்போ அடுத்தது மெக்கானிக்கல் பவர் டெவலப்டு கேட்டிருக்காங்க இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபார்முலாவில் ரோட்டார் இன்புட்டையும் மெக்கானிக்கல் பவர் டெவலப்டு இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ரோட்டார் இன்புட் பை மெக்கானிக்கல் பவர் டெவலப்டு இஸ் ஈக்குவல் டு 1:1-S அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இதிலிருந்து மெக்கானிக்கல் பவர் டெவலப்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தட் இஸ் ஈக்குவல் டு ரோட்டார் இன்புட் இன்ட்டு 1-S. இப்போ ரோட்டார் இன்புட் 88 kW இன்ட்டு 1-Sோட வேல்யூ 0.04. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 84.48 kW அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ ரோட்டார் காப்பர் லாஸ் 3.52 kW, மெக்கானிக்கல் பவர் டெவலப்டு இஸ் ஈக்குவல் டு 84.48 kW.